குருவே சரணம். அவர் 2 மாதமாக நான் பயிற்சி பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 31. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பயிற்சி கொஞ்சம் அதிகம் என்ன டைம் அதிகம் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா மோஷனாக ப்ளட் வர ஆரம்பிச்சிது. அப்போது ரொம்ப பயந்துட்டு 2 நாளாக உட்கார முடியல, பயிற்சியில் கண்டினியூ பண்ண முடியல, 10 நிமிஷம் உட்கார முடியல, ரொம்ப பெயினாக இருந்தது. என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறது ஒன்றும் புரியல. அன்றைக்கி ஈவினிங் 6:00 இருக்கும், வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது இமாலயாஸ்லேருந்து. குரு மகாவிஷ்ணு பிரதர் பேசுகிறாரு, மெடிடேஷன் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட்டில் நான் எனக்கு கேட்ட பதிலும் வந்துடுச்சு, மோஷன் போனால் பிளட்டு கூட வரும், ஆனால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை அப்படின்ட்டு பிரதரே சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தேங்க்யூ குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மொத்த வாழ்க்கையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுழற்சியில் தான் இது இயங்கிகிட்ருக்கு. இப்போ நம்ம எந்த சுழற்சியில் இருக்கிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு விசை அப்படின்னு கூடிய ஒரு மெயினான ஒரு சுழற்சியில் இருக்கிறோம். இந்த புவியீர்ப்பு விசையில் மனிதன் இருக்கிற வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கங்க, அவனால் முக்தி நிலையை அடையவே முடியாது. அதனால தான் யோக பயிற்சி தவ பயிற்சி எல்லாமே நம்ம செய்கிறது. ஏன் நம்ம யோக பயிற்சி தவ பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா, வாசி அப்படின்றது உடலுக்குள் ஒடுங்க ஒடுங்க, மனம் என்பது ஒரு கட்டுக்குள் வரும்போது ஆன்ம பிரகாசம் வெளிப்படும். ஆன்ம பிரகாசம் வெளிப்படும் போது இந்த உடம்பு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி பிளேஸாக வந்து மாறும், ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மாக மாறும். அப்படி மாறும்போது உங்களுடைய காலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் ஒன்று ஃபார்ம் ஆகும், தலைக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் ஒன்று ஃபார்ம் ஆகும், 6வெல்லாம் தாண்டி. அது எதுக்காக அப்படின்னா, அதனால தான் ஆற்றலை வேஸ்ட் பண்ணக்கூடாது, சித்துக்கள் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்குறதுக்கு உண்டான காரணம் அதுதான். ஏன்னா அந்த ஆற்றல் அவ்வளோ சேர்ந்ததுன்னா மட்டும்தான் இந்த உடல்ல இருந்து சகசரா வழியா துரியம் வழியா எப்படி இந்த ஆத்மாவை டெக்னிக்காக இந்த 2 எனர்ஜியோட, இப்போ மேலே ஒரு எனர்ஜி கீழே ஒரு எனர்ஜி, நடுவில் ஆத்மா எப்படி டெக்னிக்காக மேலே பிரித்து கொண்டு போகிறதுன்றது தெரியும். அதுக்கு தான் இந்த தவம் பண்ணுறது. ஸோ இந்த பூமியோட சுழற்சியில் சுற்றி சுற்றி சிக்கிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா இங்கேயே பிறந்து இறந்துக்கிட்டு இருப்போம், புது புது பாடி எடுத்துக்கிட்டே இருப்போம், முக்தி நிலை என்பது கிடைக்காது. ஆனால் இதுவே எப்போ ஒரு மனிதனாகப்பட்டவன் இதை யோக பயிற்சியோ தியான பயிற்சியோ இல்லை ஞான புரிதலோடையோ இல்லை சரியை கிரியை கர்மா யோகம் ஞானம் இதில் ஏதோ ஒரு பாதையை பயன்படுத்தி வரும்போது அவனால் இந்த பிறப்பின் சுழற்சியிலிருந்து தப்பிக்க முடியும். இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அழகாக தெரியும். ஆனால் மனக்கண் அகக்கண் ஞானக்கண்ணில் பார்த்தோம்னா இது எல்லாமே வெறும் லைட்டாக தான் தெரியும், எல்லாமே வெறும் கிரவுண்டாக தான் தெரியும், ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த துரிய விழிப்பு நிலை ஏற்படுவதற்காக தான் இந்த ஒரு அற்புதமான அருமையான பயிற்சி. நன்றி, வணக்கம். பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வலது கைக்கு குடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், அவ்வளவு குடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்டர் மறைக்கணும் குடுக்கும் போது. ஏன் அவ்வளவு நீங்க குடுக்கும் போதுதான் வலது கைக்கு குடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு. நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, வீட்டிலே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் நிறையா பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். டைரக்ட் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய டீம் இணைந்து என்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, வர்ற 1 August 2021 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வர 2021-2022 கொடைக்கானலில் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ரம்மியமான சூழ்நிலையில், ஒரு அற்புதமான ஒரு ஒரு வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.